வறண்ட பகுதியில் பாறைகளுக்கு நடுவே உருவான மர்ம சிற்றோடு வறட்சி காலத்திலும் வற்றாத அதிசயம். 18 சித்தர்களின் தவத்தால் உருவான அதிசய சுனையா. பல வருடங்களா புனித நீரை வழங்குதுன்னு நம்பப்படுற இந்த புனித நீரூற்று பத்தி இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் சமயபுரம்க்கு பக்கத்துல 4 கிலோமீட்டர் தொலைவுல அக்கரப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்க 1000 ஆண்டுகள் பழமையான ஐயனார் கல்லுபுலியான் கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்துல பெரிய கல்லீச்சி மரத்துக்கு அடியில தான் பல வருடங்களா வற்றாத அந்த அதிசய நீரூற்று இருக்கு. இந்த ஊற்றுல நீர் எங்க இருந்து வருதுன்னு அந்த பகுதி மக்கள் எப்பவுமே அதிசயத்து பாக்குறாங்க. இந்த நீரை புனித நீராவே கருதி கோவில்ல அபிஷேகம் பண்றதுக்கும் இந்த நீரை பயன்படுத்துறதா சொல்லப்படுது. பாறை குவியலுக்கு நடுவுல உருவாகி இருக்கிற இந்த சுனையில இருக்கிற தண்ணீர் ரொம்பவும் சுவையா இருக்கும்னும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. நீரை பாத்திரத்துல சேமிக்கிறதுக்கு ஏதுவா பக்கத்திலேயே ஒரு பைப்பும் அமைக்கப்பட்டிருக்கு. 18 சித்தர்கள் இந்த இடத்துல தவம் புரிந்ததாகவும் அதனாலதான் இந்த சுனை எப்பவுமே வற்றாம இருக்குன்னு அந்த பகுதியில இருக்க பக்தர்கள் நம்புறாங்க. பாறைகளோட இடுக்குகள்ல இருந்து தண்ணீர் கசிஞ்சு இது போன்ற வற்றாத சுனைகள் உருவாகும்னு அறிவியல் ரீதியா தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறிவியலா இருந்தாலும் சரி ஆன்மீகமா இருந்தாலும் சரி, வறட்சியான பகுதியில பாறைகளுக்கு நடுவுல இது போன்ற வற்றாத சுனைகள் உருவாகிறத பார்க்கும் போது ஆச்சரியப்படாம இருக்க முடியலன்னு பொதுமக்கள் தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.